ஹாய் எவ்ரிவன், இது நாய்களின் தோற்றம் பற்றிய ஒரு அறிவியல் பார்வை. நாய் மனிதனின் முதல் நண்பன், நாய் நன்றி மறவாது, இப்படி நிறையா பழமொழியில் நாம் நாயை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்தளவு நாய் மனிதனத்தோடு கலந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் நாய் என்பது மனுஷனுக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு செல்லப்பிராணி. நாய்க்கான அழகு போட்டி, நாய்க்கான விளையாட்டு போட்டி இப்படின்னு நிறைய விதத்தில் மனுஷனோட மனுஷன் நாய் கலந்துட்டு தன்னுடன் பழகும் நண்பர்களிலே பெஸ்ட் ஃப்ரெண்டு என் நாய் தான் அப்படின்னு சொல்கிற அளவு நாய் மனுஷ வலுவில் ஒரு அழியாக இடம் பிடிச்சிட்டு. நாய் வந்து ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு பால்வெட்டி, மனுஷனோ கண்ணில் பட்ட எல்லாத்தையும் வேட்டையாடக்கூடிய ஒரு ஊனுண்ணி, ஒரு காட்டுமிராண்டி. இப்படி இருந்த இந்த ரெண்டுக்கும் எப்படி முத முதல்ல பழகியிருப்போம் அப்படின்னு நம்ம நிறைய டைம் யோசிச்சுருப்போம். இது பற்றி நிறைய ஆராய்ச்சி நடந்திருக்கு, இப்போவும் நிறைய ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் கிரே உல்ஃபில் இருந்து தான் நாய் அப்படிங்கிற இனம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நாயோட முதல் மூதாதையர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மியாசிஸ். இது பூமியில் நார்த் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் தோன்றியிருக்கலாம் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை. இன்னும் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா ஒவ்வொரு உயிரினமும் ஏதாவது ஒரு இயற்கை காரணத்தினால பரிணாம வளர்ச்சி அடையுது. இப்போ பூமியில் எங்கே பார்த்தாலும் நம்ம பார்க்குற இந்த நாயினம் கிரே உல்ஃபில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிது. இந்த மாற்றத்திற்கு காரணம் மனுஷன்தான். ஆம், இந்த காரணத்தோட இந்த நாய் உருவாகிறதுக்கான முழுக்க முழுக்க காரணம் மனுஷன்தான். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இதில் விரிவாக பார்க்கலாம். மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா பொருளுக்கும் செயற்கையான பொருள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சொல்லுவோம். மனுஷனால் ஏதாவது ஒரு பொருள் கண்டுபிடிச்சாங்கன்னா இது செயற்கை பொருள், மனுஷன் கண்டுபிடிக்காத மற்ற பொருள் இயற்கை. இதை அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செயற்கை உயிரி நாயினே நம்ம சொல்லலாம். அதுக்காக ஆய்வுக்கூடம், ஜீன் மாற்றம் அப்படிலாம் நம்ம கற்பனை பண்ண வேண்டாம். இந்த பரிணாமத்துக்கு காரணம் மனுஷன்தான், ஆனால் இது அவனுக்கு தெரியாமலே நடந்துச்சுதுங்க தான் ஒரு உண்மை. அது எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஓநாயினம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா முயல், அணில் இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடும். ஏன்னா அதனால் பெரிய புலி சிங்கம் இதெல்லாம் வேட்டையாட முடியாது, கூட்டமாக போனாலும் அதை வேட்டையாட முடியாது. அதனால் சிங்கம் புலி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டு அந்த மிச்சத்தெல்லாம் சாப்பிட்றதுக்காக அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இது மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் மனுஷன் நாடோடியாக வேட்டையாடி வளர்ந்தான். அப்போ அவன் காட்டுமிராண்டி இருந்த அந்த காலத்தில் அவன் வேட்டையாடி சாப்பிட்ட அந்த உணவுக்காக ஓனாய் அவங்க கூட சண்டை போட்டுச்சுது. ஆனால் மனுஷன் கற்கருவி இந்த மாதிரி அந்த காலத்தில் பழைய நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சுருந்ததுனால ஓனாய் மனுஷனை ஜெயிக்க முடியலை. அதனால் சிங்கம் புலி சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி காத்துக்கிட்டு இருக்கோமோ அதேபோல் மனுஷன் சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் அந்த எச்சங்களை சாப்பிட்றதுக்காக ஓனாய் காத்துக்கிட்டு இருந்துச்சு. மனுஷன் நாடோடி அப்படிங்கிறனால தினமும் நகர்ந்துக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி இங்கே இருந்தோம்னா நாளைக்கு இன்னொரு இடம் இப்படி மூவாகிட்டே இருப்பான். ஸோ அதனால் அவன் இன்னொரு ஒரு இடத்துல இருந்து இதெல்லாம் சாப்பிட்டானோ மறுபடியும் அந்த இடம் இன்னொரு இடம் போகும்போது அதில் கிடக்கிற அந்த எச்சத்தெல்லாம் ஓனாய் சாப்பிட்டுச்சு. இப்படி அவன் மூவாக அவன் போன இடத்துக்கெல்லாம் ஓனாயும் சேர்ந்து போச்சுது. அதே நேரத்தில் சிங்கம் புலி மாதிரி ஓனாயால் மனுஷனுக்கு எந்த வித பெரிய ஆபத்தும் வராது. அதனால் அவன் அந்தளவு அதை விரட்டணும் அப்படிங்கிறதுனால விரட்டணும், அதை துரத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தோணலை. அதே டைமில் நைட் டைமில் அவன் டெண்ட் போட்டிருக்க அந்த இடத்துல சிங்கம் புலி ஏதாச்சும் நைட்டு தாக்குதல் நடத்துகிறனால நிறைய டைம் மனுஷனும் பேரழிவை சந்திச்சிருக்கு. ஆனால் இந்த ஓனாய் எப்போ மனுஷனை பின்தொடர ஆரம்பிச்சுதோ அதுக்கப்புறம் சிங்கம் புலி எதுவும் மனுஷனை தாக்குற மாதிரி இருக்குது, மனுஷன் டெண்ட்டுக்குள்ள வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஓனாயினம் ஊழையிடும். நம்ம நைட்டு நிறைய டைம் ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருப்போம், அது மாதிரி ஊழையிடும். இந்த ஊழையிடுற சவுண்டை கேட்டோன்னே ஏதோ ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிறதுனால மனசு எழுந்திருச்சு அந்த தெரியாத தாக்குதலேருந்து அவன் தப்பிச்சிடறான். ஸோ இதனால் ஓனாயால் நமக்கு பாதுகாப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓனாயை அவன் தாக்குறது இல்லை. இது மாதிரி நாளடைவில் ஓனாயினும் மனுஷனுக்கு இருந்த இந்த டிஸ்டன்ஸை குறைச்சிக்கிட்டே வருது. மனுஷன் ஒரு இடத்துல தங்கி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு இங்கே ஓனாய் இருக்குன்னா நாள்பட அவன் பக்கத்துலேயே இருக்க ஆரம்பிக்கு. அவன் இந்த இடத்துல டெண்டு போட்டிருக்கணும், அது பக்கத்துலேயே இதுவும் தங்கியிருக்கு. அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த எச்சத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருது. எல்லா ஒரு உயிரினத்தோட குட்டியும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் ஓனாயோட குட்டி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அழகு மனுஷனை கவர்ந்துட்டு, ஏன்னா அந்த மனுஷன் பக்கத்தில் வளர ஆரம்பிச்சதுனால அங்கேயே குட்டி போட ஆரம்பிச்சிது. இதை பார்க்க பார்க்க மனுஷனுக்கு ஒரு ஆசை தோணுது. இதுதான் அந்த ஓனாயினம் நாயாக பரிணாம வளர்ச்சி அடைதோட முதல் படி. இந்த ஈர்ப்பு நாளடைவில் மனுஷன் தான் கூட அந்த நாயை வளர்த்து அதுக்கு தினமும் உணவு போட்டு தான் கூட வேட்டையாடி கூப்பிட்டு போகிற அளவு அவங்க கூட நெருக்கமாயிட்டு. இதுதான் ஓனாய் அப்படிங்கிற இனம் நாயாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம். இந்த மாற்றம் ஒரு சில நாளில் நடக்கலை, கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஆண்டுகள் ஆச்சுது. நாள்பட ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிது.
இது இப்படி தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது அறிவியல் ஆராய்ச்சிகள் நம்பக்கூடிய ஒரு உண்மை. இப்போ நமக்கு அடுத்திருக்க கிட்டத்தட்ட எல்லா சான்றுகளையும் வச்சு பார்க்கும்போது இதுதான் உண்மை அப்படிங்கிறது அறிவியல் ஆராய்ச்சிகளோட ஒரு நம்பிக்கை. இதை பற்றி சார்லஸ் டார்வினோட கோட்பாட்டில் நிறையா எக்ஸ்பிளைன் இருக்குது. அவர் எழுதின புத்தகத்தில் இதை பற்றி நிறையா நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.